திருநங்கையர் வரைந்த பிரமிக்க வைக்கும் ஓவியங்கள் மற்றும் அவர்கள் எழுதிய நூல்கள் மதுரையில் காட்சிப்படுத்தப்பட்டன. தமிழ்நாடு அரசுக்கு திருநர் சமூகத்தினர் வைக்கும் கோரிக்கை என்னவென தொகுப்பில் பார்க்கலாம். திருநங்கையர் ஆவண மையமும் சகோதரி அமைப்பும் இணைந்து தமிழ்நாட்டில் முதன்முறையாக திருநங்கையர் படைப்புலகம் என்ற பெயரில் மதுரையில் தமிழ்நாடு ஹோட்டலில் ஓவிய கண்காட்சி நடத்தினர். இதில் திருநங்கை ஓவியர் கல்கி சுப்பிரமணியத்திடம் பயிற்சி பெற்ற ஏராளமான திருநங்கைகள் வரைந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஜெயகுமேரா, நடிகை ஸ்ரீதேவி, கிருஷ்ணர் ஓவியங்கள் கவனம் ஈர்த்தன. ஓவியங்கள் மட்டுமின்றி திருநர் சமூகத்தினர் எழுதிய நூல்களின் விமர்சனங்களும் நடைபெற்றது. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் பல்வேறு திறமைகளோடு இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த திருநங்கைகளுடைய ஓவியங்கள், இது முழுக்க முழுக்க திருநங்கைகளால் கவித்து கொடுக்கப்பட்டு திருநங்கைகளால் வரையப்பட்ட திருநங்கை ஓவியர்களால் வரையப்பட்ட ஓவியங்கள். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 50 மேற்பட்ட ஓவியங்களை திருநங்கை வரைந்திருக்கிறாங்க. இது பல்வேறு இடங்களில் கண்காட்சியில் வைக்கப்பட்டு நிறைய இடங்களில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஓவிய கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா திருநங்கையோட நூல்க புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் முதல் முதலாக நம்ம மதுரையில் தான் திருநங்கைகள் நூல்களை உள்ளடக்கிய ஒரு சார் கம்ப்ளீட்டாக திருநங்கைகள் அந்த நூலக நூல் விழா வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கண்காட்சி ஓவியர் ரவி பேலட் துவங்கி வைத்தார். விழாவில் கல்கி பிரியா பாபு, பத்மினி பிரகாஷ் ஆகியோர் எழுதிய நூல்கள் இடம்பெற்றனர். திருநங்கையரின் திறமைகளை வளர்க்கவும் ஊக்குவிக்கவும் உதவ வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓவியங்களை வைப்பது மக்கள் பார்வைக்கும் கலா ரசிகர்களுடைய பார்வைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். இதன் மூலமாக விற்பனையாகிற தொகை முழுவதும் அந்தந்த திருநங்கைகளுக்கே சென்று சேர்கிறது. திருநங்கை சமூகத்தில் கலை ஆர்வம் மிக்கவர்களை, குறிப்பாக ஓவியம் போன்ற தொழில் செய்கிற கலைஞர்களை தமிழக அரசு மிகுந்த அளவில் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திருநர் சமூகத்தினர் வரைந்த அழகிய ஓவியங்கள் மதுரையை தொடர்ந்து அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திருநர் சமூகத்தின் கலை படைப்புகளை ஊக்கப்படுத்த பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்பதே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் திருநாகரன்.